ஹலோ காய்ஸ், நீங்கள் பட்டிருக்கிற ஏகே கேமர் சேனல். சரி, நம்ம கேமிங் லலிதாவில் போட போகிறோம். இப்போ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நிறைய பேர் பண்ணுங்கள். நான் சரி, இப்போ நீங்கள் டக்குன்னு இன்டர்வியூ பட்டு வந்துருங்க. காய்ஸ், இப்போ மேட்ச் போக போகிறது கேமிங் வித் லலிதாவில். சரி, அவர் புதுசாக லைன் உல்ஃப்னு ஏதோ ஒரு மேட்ச் பண்ணுறீங்க. அது நாங்கள் அப்படி சொல்கிறோம். அங்கே ஒத்த சிங்கம் ரத்த சிங்கம், அந்த சிங்கத்தில் நாங்கள் ரத்த சிங்கமாக போகிறோம். அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்தா சிரிப்பாக உண்டும். ஏன்னா எனக்கு எங்கள் கேமிங் லலித்து இதுலேருந்து பார்க்கணும். நீங்கள் நான் அந்த வீடியோ எடுக்கல, ஆனால் பார்த்துருந்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சு செட்டிங் பட்டன் நினைக்க செட்டிங்ஸுக்குள்ளேயே போயிட்டேன். எனக்கு சரியான காவடியாயிருச்சு. சரி, இப்போ நம்ம கன் செலெக்ஷன் எப்போவுமே சிங்கிள் இது. ஐயோ, ஏடபிள்யூஎம் சிங்கிள் ஏடபிள்யூஎம் வாங்கிக்கிற விட டபுள் ஏடபிள்யூஎம் பெஸ்ட்டு. ஏடி பட்டு கொடுக்க இப்போ பாருங்கள், சரியான பக்காகும் பாருங்கள். எவ்வளோ குறையுன்னு நல்லா பட்டு வச்சுக்கோங்க. 223 குறைஞ்சிச்சு, ஆனால் சா 203 குறைஞ்சிச்சு, ஆனால் சாவே இல்லை. எனக்கு அதுதான் பயமாயிடுச்சு. அதெல்லாம் அவங்க அடித்த அடிப்பு விட்டு வெறுத்து டபுள் வெக்டர் எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி எடுத்துட்டேன். ஆனால் என்ன டக்குனு கொஞ்சம் போடு 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 போடு, யோப்பி சாட்டு. இவன் பின்னாடி போனால் எனக்கு உடனே பயமாயிரும். இப்போது இந்த டைமில் தான் நம்ம கேமிங் வித் லலித்துக்கு செட்டிங்ஸ்குள்ள போய் எனக்கு சிரிப்பாக வந்துடும். இல்லை செட்டிங்ஸ்குள்ளே போயிடுச்சுல அப்படின்னு கத்துவாப்பில். எனக்கு இப்போது சரியான ஒரு மாயாயிரும். குளோபல் பட்டனும் எதுவும் மாட்டி மாட்டி வந்துடுமா, ஒரு மாயாயிட்டும். அங்கே அடுத்த மேட்ச்லேருந்து வெறித்தனமே ஆடுவோம். ஏன்னா இவன் கிளாப்பி அமௌண்ட் போட்டான். நான் வீடியோ பார்க்க போகிறோம், கிளாப்பி அமௌண்ட் போட்டேன் நான் கவனிக்கே இல்லை. லாஸ்ட்டு கேமிங் லேய் நல்ல கண்ணா எடுத்துக்கலாம். ஏன் அவன் கிளாப்பி அமௌண்ட் போட்டான்ல சொன்னான்னா அப்படி போயிடுச்சே. அதான் அடிக்க போகிறேன். இப்போ போகிறோம், ஒரு சம்பவத்தை பாருங்களேன். நான் சொல்கிறவன நீங்களே பார்க்கல, ரெண்டு பேருமே அங்கே தான் கிடப்பானுங்க. இவன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வெளில் வெளில் வந்துட்டு இருப்பான். இவனை இப்போ சரியான முடிப்பேன். அங்கே ஒரு சரியான வசிக்கல் எடுப்பேன். மேலேருந்து தம்பி 150 குறைச்சி விடுவேன். அப்புறம் கேமிங் வீட்டில் அழித்து நான் அசால்ட்டாக கில்ல ஓசி அடிச்சுட்டு போயிடுவேன். ஓசியாக கில்ல தூக்கிட்டு போயிடுவேன். நம்ம இப்போ தான் ஒன்றே அடிக்கும். எல்லாம் ஒரு தப்பு நாளாக போட்டுச்சு. சரி, இனிமேல் நம்ம கொள்ளை கட்டும். அதுக்கத்தான் எங்கள் அண்ணன் தான் கேமிங் லலித்து. அதுக்கத்தான் எங்கள் குணா வந்து குணா ஆரத்திக்கா. இந்த மாதிரி சேனல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுங்களாம் எங்கள் அக்கா அண்ணனுங்க தான். இப்போ நம்ம தோற்றுவோம். ஏந்திருமா ஏந்திருமான்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் கை வலிக்கிடும் கண்புள்ளத்துலேருந்து. மெடிக்க சுற்றிட்டே இருப்பேன், நவுட்டை தான் பார்ப்பேன். ஆனால் லாகையும் ஐயோ பாருங்கள், புல்லத்தை நான் கவனிச்சிருக்கே மாட்டேன். சுத்தமாக 6-6 புல்லட் தான் வந்துருக்கும். நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கணும். அக்கத்தால இப்போ என்ன கண் வாங்கலான்னு தெரியாமல் நான் ஒரு மென்டலி அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் அதே கண்ணை வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி டபுள் பேரில் டபுளாக எடுத்துக்கிட்டேன். அத்தால போனால் இங்கே ஒரு பாவி மனுஷன் இப்போ அடித்து 2 இயரில் முடிச்சிருவாங்கச்சா, சுவிட்ச் ஆகிடுச்சி. சரி, அவனையாவது ஓசிக்கல் அடிப்போமே. பட்டா அவன் மேலே தானே ஏறுவான். மேலே தான், எஸ் எஸ் மேலே தான் ஏறுவானான்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன்ப்பா. இப்போ எப்படி வின் ஆயிட்டோம். குசியிலே போய் அவங்கள கண்டம் துண்டை பண்ணலாம் என்று போனேன். ஆ, அவங்களுக்கு இன்னும் தெரியுமா, டபுள் கன்று யாராவது பிடிச்சிக்கணும் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்போ அதே கிளிக் பண்ணிட்டே இருங்க. அப்போ புல்லட் யாரும் பாருங்கள், சரியானது ஓபி சாட்டு. நம்ம கேமிங் வீட்டில் அழித்தடி பேர் தலையில் ஹெல்மெட்டு தெரிச்சிரும். இப்போ அடிக்கலாம் தான் பார்ப்பேன் ஒரு கில்லு, ஆனால் பெயரும் வீணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவன் என்ன முடிச்சு விட்ருவான்ப்பா. நான் ஃபஸ்ட்டு சுவிட்சு குளோவல் போட்டுருவேன். அதுக்கு எடுத்தாலும் பாருங்களா, அவன் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை இருக்கும்ல அந்த வெள்ளையை தூக்கி போடுவான். நான் இதை போடலாம் தான் நினச்சி அதுக்கு முன்னாடி வெள்ளையை தூக்கி போட்டுருவான். வெள்ளை தானே இருப்பேன், அடுத்தால டக்குன்னு அதை தூக்கி போட்டான். டேமேஜ் ஆகி க்ளோஸு க்ளோஸு இவரை முடிச்சு விட்ருவான். வேத்தத்தாமன் அடி ஓபி ஓபி
அவன் எமோட் போட்டுருக்கு நம்ம கேமிங் லலித்தும் போட்டு விட்டார். மற்றபடி அவன் ஒன்றும் அவ்வளோமா எமோட் போட்டுலாம் வெறுப்பிட்ட மாட்டான். என்ன ஒன்ட்ட போய் இல்லைன்னா ட்ரிபிள் டப் வச்சு முடிச்சு விட்ருவான். நான் இப்போ சுவிட்ச் பண்ணிட்டு நான் பார்க்க போகிறேன், இவன் வந்து அழுத்து பிடிச்சிருவான் பாருங்க. நான் பார்க்க சுவிச் பண்ணிட்டு இது சுவிச் பண்ணுறதுக்கு ஏடபிள்யூஎம் சுவிச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொஞ்ச நாள் எடுக்குன்னு சொல்லி எல்லா கண்ணிலையும் சுவிச் பண்ணிட்டுருக்கேன்டா, அது பிடிக்கலையா? அதுக்கேத்தால ஐயம்மா என்ன கஷ்டம். இப்போ பாருங்களேன் குளோவில் போட்டு வளைச்சிடுவோ போட்டுக்கிட்டேன். ஆனால் இவன் அடிப்பான், நல்ல 150 குறைச்சி விடுவான். அவன் ஹேக்கர்லாம் இல்லை, நம்மளுக்கு நெட்டு கட்டு, அதனால அவன் தூரத்துலேருந்து அடிச்சாலும் அடிப்பட்டுமே தெரிஞ்சிச்சு. ஆனால் அவனே அவன் ஹெல்மெட் ஆகிட்டான். ஏ இவன் கில்லு போக கூடாது, ஹெல்ப்லேட் ஆகிக்கிறதாடு சொல்லி இம்லேட் ஆகிக்கிட்டாரு. சேர்றா நம்ம நீ தாவி தாவி இந்த இடத்தையே ஒரு வழி ஆக்கிடலான்னு தாவிட்டே இருந்தனா திடீர்னு திறந்து விட்டேன். ஏய் கிளாஸ் கிளோர்லாம் எவ்வளோ நேரம் வைப்பீங்கடா, இதில் மட்டும் எனக்கு ஒரு 5 HP குறைஞ்சிரும். அதத்தால் 5 கிளோவல் போட்டுரும் தக்குன்னு ஏந்திரமா 5 கிருஷ்ணி போனாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி 5 HP தான் போச்சுன்னு ஒருத்தங்கிட்ட திமுறா போய் நின்று ஒரே அடியில் அடிச்சு விட்டான். அந்த 5 HP இருந்திருந்தா சுற்றி குளோவல் போட்டு பழச்சிருப்பேன். இப்போ ஒரு அடி அடிப்பமாக இருக்கே உள்ள வைக்கிறது நல்லா தெரிஞ்சிச்சா, ஒரு போடு போடலான்னு தான் பார்த்தேன். இந்த ஒரு போடுவேன் தம்பி உள்ளே ஒழிஞ்சுப்பான், நம்ம இங்கேருந்து அடிப்பலாம் அடிக்கலாம்னு பார்த்தேன் முடியே இல்லை. அவர் அதுக்குள்ளேயும் ஏறித்தறி நம்மளோடையும் ஓசிக்கல் மன்னர் அறுபடி போவார். பூயா கடித்து விட்டாம். ஹலோ பாய் பாய் சீ யூ காய்ஸ் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்.